பத்தமடையிலிருந்து ஒருத்தர் சகோதரர் கேட்கிறார், அல்லாவின் மீது சத்தியம் செய்துவிட்டு அதை சில தருணங்களில் மீறினால் அதற்காக ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியத்தை செஞ்சுட்டு அதை முறிச்சிட்டான், சத்தியத்தை முறித்த காரணத்தினால பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சத்தியம் என்பது நம்ம ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து திட்டமிட்டு செய்கிற சத்தியம், பேச்சு வழக்கில் சத்தியம் சொல்கிற ஒரு வழக்கமும் இருக்கும், அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அரபு நாடுகள்லாம் வல்லாஹி தல்லாஹின்ற வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. வல்லாஹி என்றால் தல்லாஹின்னா அல்லாவின் மீது ஆணையாகன்னு பொருள், அல்லாவின் மீது சத்தியம்னு பொருள். பேச்சு வழக்கிலே சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை 200 முறை சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒவ்வொரு முறையும் பரிகாரம் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. மனது உறுதியாக அதை ஏற்று திட்டமிட்டு அல்லாவின் மீது ஆணையாகன்னு சொல்லி அதை நிறைவேற்றாமல் போகக்கூடிய நேரத்தில் தான் அதுக்கு பரிகாரம் செய்யணும். திருமறை குர்ஆனில் அதை தெளிவாக சொல்கிறான். 5வது அத்தியாயம் 89வது வசனத்தில் லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில் லஹ்வி ஃபி அய்மானிக்கும், உங்களுடைய சத்தியங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வீணானவற்றுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். சத்தியம் செய்கிறீங்க, ஒரு தீர்மானம் இல்லாமல் செய்கிறீங்க, உறுதி இல்லாமல் செய்கிறீங்க, வெறுமனே வாய் வார்த்தையில் ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க, அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் அய்மான, உங்களுடைய உள்ளம் உறுதியிட்டு தீர்மானித்து நீங்கள் சத்தியம் செய்தீர்களே, அதை தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபக்கஃபாரத்துஹு இத்தாமு அஷரத்தி மசாக்கின் மின் ஔசத்தி மாத்து தெய்மன், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பரிகாரம் அல்லாஹ் சொல்கிறான். தீர்மானம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த தீர்மானம் செய்து சத்தியம் பண்ணி அதை நிறைவேற்ற முடியாமல் அதை முறித்தால் அதற்குண்டான பரிகாரம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நடுத்தரமான உணவில் 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது அதற்குண்டான பரிகாரம் என்கிறான் அல்லாஹ். முதல் ஆப்ஷன், முதல் விஷயம். ரெண்டாவது அவ் கிஸ்வத்துஹும், அல்லது 10 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடை தர வேண்டும். 10 ஏழைக்கு நடுத்தரமான, நீங்கள் உங்கள் குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய நடுத்தரமான உணவில் 10 ஏழைக்கு உணவு கொடுங்க, அல்லது 10 ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் ஆடை கொடுங்க. அவ் தஹ்ரீரு ரக்கபா, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். ஃபமன்லம் யஜித் ஃபசியாமு சலாசத்தி ஐயாம், இது எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் 3 நாள் நோன்பு நோற்க வேண்டும் என்கிறான் அல்லாஹ். நடுத்தரமான உங்கள் வீட்டு உணவில் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, அல்லது 10 ஏழைக்கு ஆடை வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. இது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 3 நாள் நோன்பு வையுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ராலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும், இதாக ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் செய்துவிட்டால் அதற்குண்டான பரிகாரம் இதுதான் என்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். வஹ்ஃபது ஐமானக்கும், உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பேணி கொள்ளுங்கள், பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். கதாலிக்க யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஷ்குரூன், இப்படித்தான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் என்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சத்தியத்தை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான் என்று சொன்னதுனால, தீர்மானம் பண்ணி நம்ம சத்தியம் பண்ணியிருந்தால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதற்குன்னா இந்த பரிகாரமாக இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்.